ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியானபடி நிச்சயமாக நடக்க தான் போகுது. அதுக்குள்ளாகவே அவசரப்பட்டு சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல் எதுவுமே நடக்கலை, நீங்கள் சொல்லுகிற விஷயங்கள் எதுவுமே என் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எப்படி அது நடக்கும்? நடக்க வேண்டியது தானாகவே நல்லபடியாக நடக்க தான் போகுது. அவசரப்பட்டு நீயே தவறான முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம், உன் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைக்கவும் வேண்டாம். உனக்கான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும்படி திடீர் அதிர்ஷ்டத்தோடு உன் சாயப்பா உன் வீடு தேடி வரதான் போறேன். நீ உழைப்பது என்பது நலமாக வளமாக நீ ஆசைப்பட்டது போல் வாழ்வதற்காக தானே? ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்காம நீ எதற்காக இப்படி மன அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உழைப்பது நலமாக வாழத்தானே தவிர மன அழுத்தத்தால் உன்னை நீயே அழித்துக் கொள்வதற்காக அல்ல என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக சிரித்து கொண்டே உன் வேலைகளை திட்டமிட்டு செய்யப்பார். கஷ்டப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் என் செல்லமே. இஷ்டத்தோடு உனக்கான வேலைகளை செய். எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு நீ செஞ்சா நிச்சயமாக அது உனக்கு வெற்றியை கொடுக்கும். துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கும் என்பதை மறவாதே. எப்போ பார்த்தாலும் எனக்கு கெட்டதே நடக்குது, துன்பமாகவே இருக்கு, தடையும் தடங்கல்களாகவுமே இருக்கேன்னு யோசிக்காத. அந்த துன்பத்திற்கும் தடைகளுக்கும் தடங்கல்களுக்கும் நடுவிலேயே உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றி வாய்ப்புகளையும் நான் நிச்சயம் காமிப்பேன். தோல்வி உன்னை துரத்தினால் அங்கேயே பயந்து ஒடுங்கி போகாதே என் செல்லமே. வெற்றி எங்கு இருக்குதுன்னு அதை நோக்கி ஓடிப்பார். தோல்வி பாதி வழியிலேயே துரத்துவதை நின்றுவிட்டு சோர்ந்து போய்விடும். நீ மட்டும் ஓடிப்போய் சரியானபடி உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெறத்தான் போகிறாய். எந்த விஷயத்திலையும் அவசரப்பட வேணாம். தாமதமானாலும் உனக்கான விஷயங்கள் சரியானபடி நிச்சயம் நடந்தே தீரும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை நல்ல குணம் என்ன தெரியுமா? முதல்ல உனக்கு நீ உண்மையாக இருக்கணும். வெற்றி என்பது முடிவும் கிடையாது, தோல்விங்கிறது வீழ்ச்சியும் கிடையாது. இது இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது தானே? ஒரு விஷயத்தில் நீ வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்தடுத்து வெற்றி பெறணுங்கிற எண்ணம் உனக்குள்ளே வரணும். ஒரு விஷயத்தில் நீ தோல்வி அடைந்து போயிட்டா அவ்வளவுதான் வாழ்க்கைன்னு நினச்சிடாம இந்த தோல்வியை தாண்டி அடுத்த முறை நான் வெற்றி பெற்றே தீருவேன்னு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகப்பாரின் செல்லமே. உன் வாழ்வில் எதுவும் தவறாக நடக்காது, அப்படி நடக்கவும் உன் சாயப்பா விட மாட்டேன். உன்னுடைய அன்பிற்கு ஏற்றாற் போலவே உன் செயல்களும் உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாய் மாறும்படி நான் செய்ய போகிறேன். மற்றவர்களால் முடியாததை செய்து காட்டுவதுதானே திறமை. திறமையால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. உனக்குள்ள நிறைய தகுதிகளும் திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கும்போது நீயே உன்னால் செய்ய முடியாது, நீ நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு நினைக்கிற? நிச்சயமா நீ ஆசைப்படுற விஷயங்களை நான் உனக்கு கொடுத்தே தீர்வேன். கற்று தேர்ந்தவர்களிடம் கற்பதை விட கற்று கொண்டிருப்பவர்களிடம் நீ கற்றுக்கொண்டால் அதுதான் உனக்கான சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். எப்படிப்பட்ட முன்னேற்றத்திற்கும் ஒரு தோல்வி கிடைக்கத்தான் செய்யும், எந்த ஒரு ஏற்றத்திற்கும் பிறகு ஒரு இரக்கம் இருக்கத்தான் செய்யும். எப்போதுமே மனிதர்களுடைய வாழ்க்கையில துன்பம் மட்டுமே நிலையும் கிடையாது, வெற்றி மட்டுமே முடிவும் கிடையாது. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் பலனாக நிச்சயமாக நான் நல்லதை செய்து கொடுத்தே தீர்வேன். தவறுகள் எப்போதும் மன்னிக்கப்படக்கூடியவைதான் என் செல்லமே. உன் வாழ்க்கையிலும் அப்படி யாராவது ஒருவர் தவறு செய்துட்டா மன்னிப்பதற்கு யோசிக்காதே. ஆனால் ஒரு முறை இருமுறை தான் அந்த மன்னிப்பு இருக்க வேண்டுமே தவிர ஓயாமல் மன்னிப்பை கொடுத்தால் அந்த தவறுக்கும் மரியாதை இல்லை, நீ மன்னிக்கிறதுக்கும் மரியாதை கிடையாது. தவறு யார் செய்தாலும் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம் இருந்தால் அவர்களுக்கு நீ தாராளமாகவே மன்னிப்பு கொடுக்கலாம். உன்னை யாராவது குறை சொன்னால் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு விலகிப்போ. அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அதை சரி செஞ்சுக்கோ, தீயதாக இருந்தால் சிரித்து கொண்டே மறந்து கடந்து போய்கொண்டே இரு. ஏன்னா உன்னை நீயே செதுக்கி கொள்வதற்காகவே உன்னை சுற்றி பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ முன்னேறிடக்கூடாது, நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை அழிப்பதற்காகவே அவர்கள் மூளையில் பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. எல்லோருடைய வார்த்தைகளையும் முழுமையாக நம்பவும் வேண்டாம். உன் மனசுக்கு எது சரியின்படுதோ அதை நீ செய்ய. உனக்கான நல்வழியை நிச்சயமாக உன் சாயப்பா காட்டி உனக்கான உயர் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன். ஓம்.